வணக்கம் மங்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பழைய டாடா ஸ்கை பாக்ஸ். இது ஒரு 12 வோல்ட் இல்லைன்னா 24 வோல்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையராக மாற்ற போகிறோம். ஒரு கிடைக்குது, இருந்தாலும் இது கொஞ்சம் வேஸ்டாக போகுது. அதனால் இது இதோட போர்டு இதோட வந்து எடுத்து கனெக்டும் பவர் சப்ளை கனெக்டரு ஏவி சாக்கெட்டு ரெண்டையுமே எடுத்தாச்சு. நல்லா இருக்கு பவர் சப்ளை கனெக்டர். இதில் 60 வாட்ஸ் TA 311 8 இந்த ஐசி யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டுடைய வாட்ஸ் வந்து உங்களுக்கு 60 வாட்ஸ் வரும். இது 12 வோல்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், 24 வோல்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டீரியோவாக. அப்புறமா இது ஒரு பஸ் பிடி, வேறு அதுக்குள்ள கண்ட்ரோல்ஸு பென்ட்ரைவ் போர்டெலாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். செக் பண்ணி பார்ப்போம். இதில் ஆன் ஆஃப் ஸ்விட்சிங்க கொடுத்துட்டேன். இது நார்மலாக ஒரு 24 வோல்ட் பஸ்ஸுக்கு இல்லை 12 வோல்ட் வண்டிக்கு எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். 24 வோல்ட்டாக இருந்தாலும் டைரெக்டாக கொடுத்துக்கலாம், 12 வோல்ட்டாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம். வீட்டில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது அடாப்டர் பின்னு தான். இதில் நீங்கள் 24 வோல்ட்டு 12 வோல்ட்டு ரெண்டுமே கொடுத்து யூஸ் பண்ணக்கூடிய டைப் தான். ஆக்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பீக்கர் லைன் இதில் வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. இது தேவைப்பட்டால் யாருக்கு தேவைப்படணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள், இது பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து இந்த கவரில், இது கஸ்டமர் கொடுத்த கேபினட்டு. வேறு கேபினட்டில் போட்டு கொடுக்குறா இருந்தால் உங்களுக்கு 24 வோல்ட்டு 60+60 வாட்ஸ் RMS 1500 வரும். அதிலே உங்களுக்கு 20+20 வாட்ஸாக இருந்தால் 1100 வரும். அதுவும் நீங்கள் 24 வோல்ட்டு 12 வோல்ட்டு ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பீக்கர் இது நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் ஆன் பண்ணாலும் ஹீட் ஆகாது. ரெண்டாவது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். நன்றி.